தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படுகிறது, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் அருணே. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாட்கள் குறைப்பது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, கொரோடா கோவிசெழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போன்று எதிர்கட்சி சார்பில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணைத் தலைவர் ஓபிஎஸ், கொரோடா எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். அதிமுக அமைச்சர்களை பொறுத்தவரையில் துரைமுருகன், ஏவா வேலு, ஐ பெரியசாமி உள்ளிட்டோரும் மற்ற கட்சி சார்ந்த கட்சித் தலைவர்களும் இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். ஏற்கனவே அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 29 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை 29 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்த திட்டமிடப்பட்டு அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். அதன் தொடர்ச்சியாக 14ஆம் தேதி வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அதன் தொடர்ச்சியாக நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில மாவட்ட பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிப்பது தொடர்பான சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் முன்கூட்டியே முடிக்கப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முடிக்க கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எத்தனை நாட்கள் குறைக்கப்படுகிறது, அதே போன்று ஏற்கனவே அதற்கான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சபாநாயகர் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.